அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல், இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னது பார்க்கும். 15வது நோம்புடைய விளாக் போடுறேன். இன்றைக்கி வெள்ளரிக்காய், ஆரஞ்சு பழம் எல்லாம். வெள்ளரிக்காய் வந்து இந்த வெயிலுக்கு வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டப்பாவில் ஐஸ்கிரீம், அருண் ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் புள்ளி போண்டா, கொஞ்சம் வடையும் சட்னி, புதினா மல்லி எல்லாம் வச்சு வீட்டில் ஒரு சட்னி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நேரத்து இன்றைக்கும் சேர்த்து காய்ச்சின புட்டிங், அவ்வளோதான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஜூஸில் என்ன ஜூஸ்னால் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் கலக்கும் போது அந்த ஜூஸில் கொஞ்சோண்டு ஒரு மிளகு அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க. அப்போ தான் ஜூஸ் வந்து நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கு உள்ள விளாக். அதுக்கப்புறம் அதிகமாக துவாச்சிங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன இதை பற்றி பேசுகிறேன். எப்படின்னா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தன்னுடைய வீட்டில் தொழுவதை விடவும் கடை வீதியில் தொழுவதை விடவும் ஜமாத்துடன் தொழுவது 25 மடங்கு மதிப்பில் வந்து நன்மை அதிகமாகும் நமக்கு. சஹீஹுல் புகாரி 477 இதில் போட்டிருக்கு. நம்ம வீட்டில் தொழுறதை விட, கடையில் தொழுறதை விட ஜமாத்தோடு தொழுறது ரொம்ப சிறந்தது, அதிக நன்மைகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ரமலான் மாதத்தில் தொடர்ந்து வீசும் காற்றை விட அதிகமாக வாரி வழங்குவார்கள் நாயகம். நூல் புகாரி 1902 இதில் போட்டிருக்கு. ரமலான் மாதத்தில் தொடர்ந்து வீசும் காற்றை விட அதிகமாக அவங்க வாரி வாரி வழங்குவாங்களாம். அதே மாதிரி நாமும் நம்மளால் முடிந்த அளவு நம்ம வந்து கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு போக. அஸ்ஸலாமு அலைக்கும்.